நாடு முழுவதும் நாளை தொடங்க இருக்கும் மூன்றாம் கட்ட கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தில் 2,12,00,000 பேர் இதுவரை கொரோனா தடுப்பூசிக்காக முன்பதிவு செய்துள்ளனர். நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது. உலகின் மாபெரும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் இந்தியாவில் கடந்த ஜனவரி 16 தொடங்கப்பட்டது. முதல்கட்டமாக மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. அதன் பிறகு 2வது கட்டமாக 45 மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்றின் 2வது அலையின் வேகம் இன்னும் குறையாததால் 18 மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் 3ஆம் கட்ட திட்டம் நாளை தொடங்குகிறது. இதற்கான முன்பதிவு நேற்று முன்தினம் தொடங்கியது. முதல் நாளில் 3 மணி நேரத்திலேயே 80,00,000 மேற்பட்டோர் தடுப்பூசிக்காக முன்பதிவு செய்தனர். நேற்று மாலை வரை கோவின் தளத்தில் மட்டும் 2,12,00,000 பேர் தடுப்பூசிக்காக முன்பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவின் தளம், ஆரோக்கிய சேது மற்றும் உமாங் செயலிகள் மூலம் 18 மேற்பட்டவர்கள் தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக www.covin.gov.in என்ற இணையதளத்திற்குள் சென்று ரெஜிஸ்டர் மைசெல்ஃப் என்பதை அழுத்த வேண்டும். பின்னர் கைபேசி எண், பெயர் மற்றும் வயது ஆகிய விவரங்களை குறிப்பிட்டு பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆதார் எண் உள்ளிட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை எண்ணை பதிவு செய்து கொரோனா தடுப்பூசிக்கான முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்தவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நாளை முதல் தொடங்குகிறது.